Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays. நிஜ உலகின் மாஸ்டர் பவானி சிக்கிய கிரிமினல் பிளஸ் ரவுடி யார் இந்த ஹைகோர்ட் மகாராஜன் மறுபக்கத்தில் மறைந்திருக்கும் மர்மம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை அடுத்து தமிழகத்தில் ரவுடிகளின் வேட்டையை காவல்துறையினர் தீவிரமாக மேற்கொண்டுள்ளனர். அதுபோன்ற ஆபரேஷனில் போலீசாரிடம் விலாங்கு மீன் போல் சிக்கியவர்தான் தூத்துக்குடி மாநகரின் கிரிமினல் பிளஸ் ரவுடியான ஹைகோர்ட் மகாராஜன். அண்மையில் மதுரையில் மாணவன் ஒருவனை கடத்தி சென்று 2 கோடி கேட்டு மிரட்டிய வழக்கில் மதுரை காவல்துறையால் சலித்தெடுக்கப்பட்ட ரவுடிதான் ஹைகோர்ட் மகாராஜன். தூத்துக்குடியின் சுந்தரவேல்புரத்தை பூர்வீகமாக கொண்ட ஹைகோர்ட் மகாராஜனுக்கு படிப்பு 10ஆம் வகுப்பிற்கு மேல் ஏறவில்லையாம். சின்ன சின்ன குற்ற செயல்களில் சிக்கி வெளியே வரும் மைனர் குற்றவாளிகளை தனது அள்ளக்கைகளாக சேர்த்து கொண்டு தூத்துக்குடி மற்றும் புறநகர் பகுதிகளில் திருட்டு வழிப்பறிகளை நடத்திய ஹைகோர்ட் மகாராஜன் அவ்வப்போது அரசு விருந்தாளியாகவும் ஜெயிலுக்குள்ளே போய் வந்ததில் பிரபலமானான். நெல்லை புறநகர் பகுதியில் ஐகோட் சாமி கோவில் என்று ஒரு கோவில் உண்டாம். ஒரு சாராருக்கு அக்கோவில் குலதெய்வம் என்பதால் ஹைகோர்ட் என்ற பெயரையே பலரும் தங்களின் பெயரோடு இணைத்து கொண்டனராம். அந்த வகையில் மகாராஜனும் தனது பெயரை ஹைகோர்ட் மகாராஜன் என்று மாற்றிக்கொண்டு கெத்தாக வலம் வருவார் என்கிறார்கள். தொடக்கத்தில் சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபட்டு வந்த ஹைகோர்ட் மகாராஜன் 2020களில் தன் சகாக்களோடு சேர்ந்து தூத்துக்குடி தாளமுத்து நகர் ஏரியாவில் ஆள் கடத்தலில் ஈடுபட்டு 10 லட்சம் ரூபாயை மிரட்டி வாங்கிய பின்னரே நொட்டோரியஸ் ரவுடி பிளஸ் கிரிமினல் என்று லைம் லைட்டிற்கு வந்து தூத்துக்குடி ரவுடிகளையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறான். ஆள் கடத்தலுக்கு பின்பு போலீஸில் சிக்காத ஹைகோர்ட் மகாராஜன் தனது கிரிமினல் ஆபரேஷன்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து அள்ளக்கைகளை ஈடுபடுத்தி வந்திருக்கிறான். கடந்த 2022 பசுவந்தனை நகரைச் சேர்ந்த பெண்ணோடு பழக்கமாகியதில் அவரது காதலன் ஹைகோர்ட் மகாராஜன் என சொல்லப்பட்டது. இந்த நிலையில் அவரை விளாத்திக்குளம் பக்கமுள்ள சூரங்குடிக்கு அழைத்து வந்தபோது அவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே வாக்குவாதம் ஆனதில் அவரை கொலை செய்து நகைகளை அபகரித்த ஹைகோர்ட் மகாராஜன் உடலை அங்கேயே எரித்திருக்கிறான். இந்த சம்பவத்தில் எரித்து கொல்லப்பட்ட பெண்ணை அடையாளம் காண்பதற்கே போலீசாருக்கு 1 வருடமாகியிருக்கிறது. ஒரு வழியாக கொலை செய்த ஹைகோர்ட் மகாராஜனை கைது செய்த போலீசார் கடந்த மார்ச் 5 அவனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைப்பதற்காக கோர்ட்டில் ஆஜர்படுத்தியுள்ளனர். பின்னர் பேரூரணி சிறையில் அடைப்பதற்காக அழைத்து வந்தபோது திட்டப்படி தூத்துக்குடி பஸ் நிலையத்தில் காத்திருந்த ஹைகோர்ட் மகாராஜனின் மனைவி பிரியதர்ஷினி மற்றும் அள்ளக்கைகள் சிலர் போலீசார் மீது மிளகாய்பொடியை தூவி அவர்களை தாக்கிவிட்டு ஹைகோர்ட் மகாராஜனை மீண்டும் தப்ப வைத்தது பரபரப்பு விஷயமானது. இதில் தப்பிய ஹைகோர்ட் மகாராஜன் மதுரையில் பதுங்கியபடி அங்கே ஸ்பா ஒன்றையும் நடத்தி வந்திருக்கிறான். மதுரையில் பதுங்கி பினாமியாக ஸ்பா நடத்தி வந்த ஹைகோர்ட் மகாராஜனுக்கு அங்கு பியூட்டி பார்லர் மற்றும் காம்ப்ளெக்ஸ் வைத்து நடத்தி வந்த விலாத்திக்குளம் பக்கமுள்ள துளசிப்பட்டியைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியின் மாஜி மனைவியான சூர்யா பல வகையிலும் உதவி செய்து வந்திருக்கிறாராம். இந்த நிலையில்தான் சூர்யாவின் கடனுக்காக அவரது அழகு நிலையத்தையும் வீட்டையும் மைதிலி ராஜலட்சுமி என்பவரின் தலைமையிலான சிலர் மிரட்டு எழுதி வாங்கி கொண்டார்களாம். இதனை மீட்பதற்காக ஹைகோர்ட் மகாராஜனின் உதவியை சூர்யா நாட சூர்யாவிற்கு ஆதரவாக ஹைகோர்ட் மகாராஜன் ஜூன் 11 மைதிலியின் 15 வயது சிறுவனை ஆட்டோ டிரைவருடன் கடத்தி சென்றதோடு 2 கோடி கேட்டும் மிரட்டியிருக்கிறார். அது சமயம் விரைந்து செயல்பட்ட போலீசார் மாணவனை மீட்டபோது போலீசின் பிடியிலிருந்து லாபகமாக தப்பியிருக்கிறார் ஹைகோர்ட் மகாராஜன். சிறுவன் கடத்தல் வழக்கில் தேடப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரியின் முன்னாள் மனைவி சூர்யா குஜராத்தில் உள்ள லாட்ஜ் ஒன்றில் தங்கியிருந்த போது தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தற்கொலைக்கு முன்பு அவர் எழுதியிருந்த கடிதத்தில் மாணவன் கடத்தப்பட்ட சம்பவத்திற்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, சிறுவன் கடத்தல் வழக்கில் போலீசாரால் தேடப்படும் ஹைகோர்ட் மகாராஜன் கைது செய்யப்பட்டால் அதில் பல உண்மைகள் வெளியே வரும் என்று தெரிவித்திருப்பதாக சொன்னார் தனிப்படையின் அந்த அதிகாரி. இந்த நிலைமையில்தான் தூத்துக்குடி SI தலைமையிலான போலீசார் ஜூலை 31 கோவையில் பதுங்கியிருந்த ஹைகோர்ட் மகாராஜனை வளைத்த போது அவர்களிடமிருந்து தப்பிச் செல்வதற்காக காம்பவுண்ட் சுவரில் ஏறி குதித்ததில் தவறி கீழே விழுந்து வலது கை எலும்பில் முறிவு ஏற்பட்டதால் அவருக்கு கட்டு போடப்பட்டுள்ளது. அவரிடமிருந்த ஏர்கன் வகையைச் சேர்ந்த துப்பாக்கியையும்
போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மர்மங்களையும் புதிர்களையும் உள்ளடக்கி இருக்கிறது ஹைகோர்ட் மகாராஜனின் மறுபக்கம். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.